அனைவருக்கும் வணக்கம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கான சாய்ஸ் பில்லிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது ரவுண்டு ஒன் சாய்ஸ் பில்லிங்கு ஸோ இதற்கான எல்லா விவரங்களும் இந்த டிஎன் மெடிக்கல் செலக்ஷனில் அடிக்கடி நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் இதில் வரும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா செல் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்மு அதுக்கப்புறம் வந்து நர்சிங்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி பிஓடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அதாவது இப்போ உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஒன் மாணவர்களே இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வரப்போகுது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸோ மாணவர்கள் இந்த தேதிக்குள்ள இந்த ஒன்னாவது ரேங்க்ல இருந்து பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஆறு ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க நிறைய மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரெண்டாவது ரவுண்டில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எடுக்கிற மாதிரி தான் இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான கோர்சஸை கொடுத்து வச்சுட்டு அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு விடுங்க உங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா போது நீங்கள் அதில் பங்கேற்கலாம் சரியா இப்போ அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் அதாவது இவங்க வந்து அதற்கான அந்த சீட் மேட்ரிக்ஸ் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த வெப்சைட்ல இருக்குது பார்த்தீங்களா அந்த வெப்சைட்லேயே அந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான சீட் மேட்ரிக்ஸ் வந்து அவங்க வெளியிடுவாங்க சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடாம போகிறது கிடையாது ஸோ அவங்க வெளியிடுவாங்க அது இப்போ கிடையாது அவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக அந்த அந்த செல் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டாவது ரவுண்ட் அந்த வரும்போது அதில் அந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாம் வெளியிடுவாங்க இப்போ கவுர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது வெளியிடும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்ன மேட்ருந்தால் நம்ம போன வருஷத்தின் அடிப்படையில் எங்கெங்கே எவ்வளோ சீட் இருந்ததுங்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது நீங்கள் இந்த மெடிக்கல் அதாவது இந்த மெடிக்கல் டாக்டர் தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது தெரியுமா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இது எல்லாமே அப்ளியேட்டட் காலேஜாக வருது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய கல்லூரிகளாக தான் அப்ளியேட்டர் காலேஜாக இருக்கிறனால போன வருஷத்துக்கான அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல போட்டிருக்கு இதில் நம்ம பார்த்துக்கலாம் அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா விவரங்கள் எந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் போன வருஷத்துல உள்ளதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எல்லா விவரங்களுமே இதில் இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்ஸு பிடிஎஸ் இது மாதிரி எந்த இதை விட விட்டுருங்க நமக்கு தேவையானது என்ன நர்சிங்கில் உங்களுக்கு வேணுன்னா அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபார்மசி கோர்சஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி கோர்சஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கோர்சஸுக்கும் இங்கே இருக்குது அலைடு ஹெல்த் சயின்ஸ் அந்த கோர்சஸ்க்குமே இதில் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் என்ன மேட்ருனா நான் முதற்கட்டமாக உங்களுக்கு ஒன்று காமிக்கிற மாதிரி அதாவது இங்கே பிஃபார்ம் கோர்சஸை பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கவுர்மெண்ட் காலேஜில் அறுபது அறுபது சீட் இருக்குது அறுபறுபது சீட் இருக்குது ரெண்டு காலேஜ் இருக்குது பி ஃபார்முக்கு இதுதான் முதல் ரவுண்டில் அது எப்படி பார்த்தாலும் அதிகபட்சமாக எல்லாருமே இதை எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இது இல்லாமல் தனியார் கல்லூரிகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுயநிதி கல்லூரிகள்லாம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஸோ பார்த்துக்கங்க காலேஜ் எல்லாமே இதில் ப்ரைவேட் காலேஜுடைய பெயர்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்வேறு வகையான காலேஜ் இருக்குது எல்லாமே நான் எவ்வளோ சீட்ஸு கிட்டத்தட்ட நூறு சீட்ஸு தொண்ணூறு சீட்ஸு நூறு சீட்ஸு எல்லா இடத்துலையுமே நூறு சீட்டுக்கு மேலே தான் இருக்குது ஸோ மதர் தெரசா எங்கெங்கேயோ நிறையா பிபி பிஜிபி பிஎஸ்டி இது மாதிரி நிறையா காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம் ஃபார்ம் நீங்கள் பண்ணுறதுக்கான காலேஜஸ்ஸு எல்லாத்துலேயுமே நூறு நூறு சீட்டு வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்போ பாருங்கள் எண்பத்தி நாலு காலேஜ் இருக்குங்க இதில் போட்டிருக்கிறது அடிப்படையில் எண்பத்தி நாலு காலேஜ் இருக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் எந்தெந்த கல்லூரிகள் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லை புதுசாக இந்த வருஷம் ஏதாவது காலேஜ் ஆட் ஆகிருக்கா இல்லை ஏதாவது காலேஜ் இல்லாமல் போயிருக்காங்கிறத அவங்க கொடுக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதே போல் ஃபார்ம் டி கோர்சஸ் ஃபார்ம் டி கோர்சஸ் வந்து படிக்கணும்னு நிறைய பேர் ஆசையில் இருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது முப்பது முப்பது சீட்ஸு அதற்கான அந்த காலேஜஸுடைய விவரங்களும் இதில் இருக்குது இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க சரியா இது அதாவது ஃபார்மஸியில் ஃபார்ம் அப்புறம் ஃபார்ம் டி இதிலலாம் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க நீங்கள் ஃபார்ம் டி கோர்ஸ் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசையில் இருப்பீங்க தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் பெரம்பலூர் ஸோ இது இல்லாமல் நிறையா காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஜேகேகே முனிராஜு ஸோ நிறையா கல்லூரிகள் இதில் இருக்குது பிஎஸ்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஜிபி இந்த மாதிரி நிறைய கல்லூரிகள் இருக்கு விவேகானந்தா இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் லிஸ்ட்ல நீங்க வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவும் ஓகேவா அதுக்கப்புறம் போஸ்ட் பேசிக் கோர்சஸ் அது அது இதுக்கு இருக்கு ஸோ இதுதாங்க சீட்ஸ்க்கான அவைலபிள் இது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு போன வருஷத்தின் அடிப்படையில் காமிக்கிறேன் நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க சீட் மேட்ரிக்ஸ் கொடுக்காம போகிறது கிடையாது ஸோ அதனால இப்ப நான் உங்களுக்கு வந்து போன வருஷத்துடைய விவரங்களை காமிச்சேன் இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்கலாம் சில பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க போகுதுன்னா நர்சிங்கு ஸோ உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது ஏகபோகமான காலேஜஸ் இருக்குது இன்டேக் ஆனால் கொஞ்சம் கம்மி தான் ஸோ இங்கே மேல் நர்சிங்கு ஃபீமேல் நர்சிங் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு வெளியாகும் ஆனால் போன வருஷத்தின் அடிப்படையில் எவ்வளோ சீட்ஸ் ஆனுவல் இன்டேக்னு போட்டிருக்காம பார்த்தீங்களா எத்தனை இன்டேக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதுலேயுமே பல்வேறு வகையான கல்லூரிகள் இங்கே இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் இருக்குது ஸோ நீங்கள் நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜோடு இருக்கக்கூடிய காலேஜில் படித்தா உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது கணிப்பு ஸோ அதனால் இதுலேயுமே ஐம்பது நூறு இந்த மாதிரி நிறையா நூறு சீட்டுக்கு மேலே ஐம்பது சீட்டு நூறு சீட்டுக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜுக்கும் நீங்கள் போய் படிக்கலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஸோ அதற்கான லிஸ்ட்டு தான் இது ஸோ இதில் பல கல்லூரிகள் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சங்களாம் கிடையாது நிறையா கல்லூரிகள் இருக்குது கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம் இதிலலாம் உள்ள சீட்ஸ் எல்லாமே இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வைக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க இந்த வருஷம் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா ஏதாவது இதில் இந்த வருஷம் வராமல் போகுதாங்கிறத நம்ம இருந்து அந்த வே இது வரும் பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட காலேஜ் உங்களுக்கு இருக்கேன் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்சிங் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே சில இடங்களில் ஐம்பது நூறு நூறுலாம் ஒரு சில இடத்துலலாம் இருக்குது ஸோ அதை நம்ம இருந்து இந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க முடியும் ஸோ அந்த பிஓடி டிகிரி கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் வந்து வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அந்த சீட் மேட்ரிக்ஸ் வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து நீங்களே பார்க்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் ரெண்டு காலேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து இருபது பத்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காலேஜில் இருக்குது கடலூரில் உள்ள காலேஜில் இருபது சீட் இருக்குது இது இல்லாமல் மற்ற காலேஜைய விவரங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது கேஎம்சிஹெச்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துலையும் வேலூரில் இருக்கக்கூடிய காலேஜு அப்புறம் இதில் வந்து ப்ரைவேட் காலேஜ் எல்லாமே இதில் இருக்குது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ் ஒன்று இருக்குது அதில் இடபிள்யூ சீட்டோட சேத்து சேர்த்து வந்து எவ்வளோன்னு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த விவரங்கள் இதில் மொத்தம் பன்னெண்டு காலேஜ் இருக்குது எதுக்கு பிஓடி படிப்பு நீங்கள் படிக்கணுன்னா பன்னெண்டு காலேஜ் இருக்குது இதில் சீட் மேட்ரிக்ஸுமே கொடுத்துட்டாங்க இதுவுமே அதில் வரும் நமக்கு வந்து அந்த செல் ஃபைனான்சிங் அந்த இதில் வருது பார்த்தீங்கன்னா அதில் வரும் அதில் வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸோடு வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு டீட்டெயிலாக மாணவர்கள் நல்லா தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாபடியும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோ அதாவது பிபிடி கோர்ஸ் பிபிடி கோர்ஸ் படிக்கணும்னு நிறைய பேர் ஆசையில் இருக்காங்க நான் வந்து சார் பிரைவேட் காலேஜுக்கே போகலான்னு இருக்கேன் சார் சார் பிரைவேட் காலேஜ் செல் ஃபைனான்சிங்கில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டாக பார்க்கும்போது மூணு காலேஜ் தான் இருக்குது மூணு காலேஜ் தான் இருக்குது இருபத்தஞ்சி சீட்டு இருபத்தஞ்சி சீட்டு முப்பது சீட்டு தான் இருக்குது ஸோ இந்த மூணு காலேஜ் இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் இருக்குது அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பேர்சன்ஸு இந்த இந்த ஒரு காலேஜ் வந்து நம்மளுடைய கோவத்தில் கோவலத்தில் இருக்குது இதில் இருபத்தஞ்சி சீட்டு ப்ளஸ் வந்து இடபிள்யூஸோட சேர்த்து வந்து ஒரு மூணு சீட்டு வரும் ஸோ இந்த காலேஜ் இருக்குல்ல இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிரைவேட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது கேஎம்சிஹெச் அதுக்கப்புறம் நந்தா காலேஜ் ஆர்விஎஸ் ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது நீங்கள் ப்ரைவேட்டில் சொல்லவேன் பிஎஸ்சி பிஎஸ்டி நம்மளுடைய கோயமுத்தூர் பிஎஸ்டி காலேஜ் எல்லாமே இருக்குது சீட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குங்கிறது இதில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை நீங்கள் பிபிடி கோர்ஸுக்கு பார்க்குறீங்க இதில் மொத்தமாக எவ்வளோ காலேஜுங்க இருக்குது கோபி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எல்லாமே ஐம்பது சீட்டு நூறு சீட் இருக்குது எஸ்என்எஸ் காலேஜ் பிஜிபி காலேஜ் இதில் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங்கு மதர் தெரசா ஏகப்பட்ட காலேஜஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது ப்ரைவேட் காலேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு காலேஜ் அதாவது ஐம்பத்தி அஞ்சு காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த விவரங்கள் தான் இதில் இருக்குது நீங்கள் தெளிவாக அதில் பார்த்துக்கலாம் இதுதான் மொத்தமாக ஸோ மொத்தமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதுதான் விவரங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கறது நல்லா நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இது வந்து போன வருஷத்துடைய ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சிட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலுக்கான அந்த கோர்சஸுக்கான விவரங்கள் உங்களுடைய அதாவது உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் போய் பார்க்கலாம் அதாவது அதுக்கான வெப்சைட் வந்து இதுதான் டிஎன்எம் எம்ஜிஆர் எம்யூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அதில் விவரங்களோட டீட்டெயிலாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளேட்டட் காலேஜுக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்த செய்தி மாணவர்களே ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து இந்த ஒன்றாவது ரவுண்டுக்கு வந்து அந்த இந்த ஷெட்யூல் மாதிரி இன்னொரு ஒரு ஷெட்யூல் நமக்கு வெளியாகும் அந்த ஷெட்யூலில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான விவரங்கள் வரும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ் வரும் யாரும் கவலைப்பட வேணாம் செல்ஃப் ஃபைனான்சிங்கோடைய சீட் மேட்ரிக்ஸ் வரும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விவரங்களோட டீட்டெயிலாக என்ன பேசுவோம் சரியா தேங்க்யூ வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கமெண்டில் கேளுங்க தேங்க்யூ பாய்